திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோடுடீசவியின் பதிகத்தில் பத்தாம் பாடல் புத்தரோடு பொறியில் சமணும் புறங்கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலிதேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சம்பந்தர் பதிகங்களில் பத்தாம் பாடல் தோறும் அவர் புத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் கண்டனம் பண்ணுவார் அது மாதிரி இந்த முதல் பதிகமாகிய தோடோடி சேவையின் பதிகத்திலையும் அந்த பத்தாம் பாடலில் ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் கண்டிக்கிறார் அதான் இங்கே சொல்கிறார் புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நெல்லா ஒத்த சொல்ல அதாவது இந்த பௌத்தர்களும் ஜெயினர்களும் வைதிக மறுத்து பேசுகின்றவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் சிவபெருமான் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள்லாம் சொல்றது பழித்து பேசுவார்கள் அப்படிங்கிற புத்தரோடு புத்தர் அப்படின்னாக்க பௌத்தர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல அப்படி பௌத்தர்களும் பொறியில் சமணம் பொறி அப்படின்னாக்க புத்தி அறிவு அப்படி பொறியில் சமன்னா அறிவு அறிவற்ற சமணர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த பௌத்தர்களும் அறிவில்லாத சமணர்களும் புறங்கூற அவர்கள் பழித்து பேசும்படியாக புறங்கூறுதல் அப்படின்னாக்க இது மாதிரி ஸ்லாண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் பழிச்சு பேசுறது அப்படி அவர்கள் பழிச்சு பேசும்படியாக நெறி நில்லா ஒத்த சொல்ல அவர்கள் நல்ல நெறியல்ல போக மாட்டார்கள் அப்படிங்கிற நெறின நல்ல நல்லொழுக்கம் நல்ல வழி அந்த நெறியில் நிற்காதவர்கள் நில்லாதவர்கள் அப்படி நல்ல முன்னோர்கள் சொன்ன வைதிக நெறியில் நில்லாதவர்கள் அவர்கள்லாம் அவர்கள் ஒத்த சொல்ல ஒத்தன்ன ரெண்டு பேரும் இந்த ரெண்டு சமயங்களும் ஒரே ஒருமித்த கருத்து வைத்திய வேதத்தை மறுத்து சுபமான பயிற்சி இது மாதிரி ஒருமித்த கருத்துக்கள் கொண்டவர்கள் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியாக அவர் ரெண்டு பேர் அந்த ரெண்டு மதத்த மதஸ்தர்களும் இப்படி சொல்ல சிவபெருமான் என்ன பண்ணுறான் உலகம் பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன் அந்த சிவபெருமான் இந்த பல உலகங்கள்லேயும் கையில் பிரம்மகபால தேர்ந்து கொண்டு பிச்சை எடுக்கிறான் அதுதான் உலகம் பலி தேர்ந்து பலினா பிக்ஷை தேர்தல்ன வாங்கிக்கிறது அப்படி பலி தேர்தல்னா பிச்சை எடுக்கிறது அப்படி எடுத்து அவன் என்ன பண்ணுறான் என் உள்ளம் கவர் கல்வன் அவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கள்வன் அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர் ஞாபகம் வச்சுக்கணும் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அறிஞ்சினதும் பாடின முதல் பதிகம் இது இந்த பதிகம் முழுக்க அவர் தன்னை ஒரு நாயகியா ஒரு பெண்ணாக பாவிச்சு இறைவனை நாயகனாக பாவிச்சு பாடுறார் அதான் என் உள்ளம் கவர் கல்வன் அவன் அவனுடைய மற்ற பெருமைகள்லாம் என்ன மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் அப்படிங்குற இந்த மத்த யானைனாக்க இது இந்த மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் அந்த யானையுடைய உரிய அவன் இது இந்த அட்ட வீரட்ட செயல்கள் அப்படிம்ப சிவருமான் செய்த எட்டு வீர செயல்கள் இந்த திரிபுரத்தை எரித்தது மன்மதனை சாம்பலாக்கினது அந்தகாசுரான சூலத்தால் குத்தினது யமனை உதச்சது பிரம்மாவோடய சிரத்தை கொய்தது அது மாதிரி இந்த எட்டு விரட்ட வீரச்செயல்களில் இது ஒரு வீரச்செயல் யானையின் தோலை உரித்தது இது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் வழுவூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது அந்த அட்ட வீராட்ட தலங்களில் அது ஒரு தலம் அந்த ஸ்தலத்தினுடைய வரலாற்றில் இந்த செய்தி சொல்லப்படுகின்றது சிவருமான் ஒரு கஜாசுரன் அது ஒரு யா யானை வடியில் இருந்த அசுரன் அவன் எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான் அப்போ சிவருமான் அந்த யானையோட போரிட்டு அந்த யானையின் வயிற்றுக்குள்ள புகுந்து அந்த யானையை கிழித்து அதன் தோலை அங்கவஸ்திரம் மாதிரி போற்றின்னு இருக்கார் சிவருமா அதான் இங்கே சொல்கிறார் மற்ற யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் அப்படின்னாக்க மற்ற யானைனால் மத யானை அது மருகும்படியாக மருகுதல் அப்படின்னா அது கலங்கும்படியாக அதோடு போரிட்டு உரி போர்த்தது உரியனால் தோல் அந்த யானையை கொன்று அதன் தோலை உரித்து அங்கவஸ்தர மாதிரி சிவருமான் போத்தின்னு இருக்கார் அப்படி போத்தி கொண்டது ஒரு மாயம் இது என்ன அட இது என்ன விந்தை இது என்ன ஆச்சரியம் இது என்ன இப்படி ஒரு செயல் பண்ணிருக்கார் சிவருமான் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்படியாக பித்தர் போலும் அப்படிங்கிறார் பித்தர்னாக்கா நமக்கு தெரியும் பேரொருவாளர்னு விளக்கத்தில் கொடுப்பா பித்து அப்படின்னாக்கா பித்தா பெரிசோடின்னு வர்றது இல்லையா பித்தன் அப்படின்னாக்க அவன் எல்லா பக்தர்கள் மேலேயும் எல்லா உயிர்கள் மேலேயும் பேரருள் பேரன்பு உடையவன் ஆளன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பித்தன் அப்படிம்ப அதனால் அப்படிப்பட்ட ஆளரவர் அப்படிப்பட்டவர் இவர் இவர் எங்கே இருக்கார் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இந்த பெருமான் இந்த பிரம்மபுரம் அப்படிங்கிற சிறுகாயில் இருக்க எழுந்தருள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெண்மான் இவன் அப்பா எனக்கு யா யார் பால் கொடுத்தான்னு கேட்டாலே இந்த சிவருமான் தான் எனக்கு பால் கொடுத்தான் அப்படின்னு தந்தையாருக்கு சிவருமானோடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி சிவருமானோடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி இந்த பிரம்மபுரம் சீர்காழியில் விட்டுருக்கிற பெருமானிவன் இவன் தான்ப்பா எனக்கு பால் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதான் இந்த பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள் நம்ம நாளைக்கு இந்த பதின கடைசி திருக்கடை காப்பான பாட்டோட நாளைக்கு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்